வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே கேஃபீன் அப்படின்னு சொன்னாவே உலகளவில் 63 மேற்பட்ட தாவர இனங்களின் இலைகள், விதைகள் மற்றும் பழங்களில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தேநீர், காஃபி மற்றும் சில குளிர்பானங்கள் போன்றவற்றில் கேஃபீன் தயாரிப்புகளை உலகம் முழுவதும் பெருமளவிலான மக்கள் தினமும் வாழ்வில் எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது அதிக அளவில் காஃபின் கொண்ட பானங்கள் ஆற்றல் பானங்கள் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக இந்த காஃபின் சோர்வை தற்காலிகமாக தாமதப்படுத்த ஒரு தூண்டுதலாக செயற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காஃபின் ஒரு லேசான டயூரிடிக்காக செயற்படுது. அதாவது இது நீரின் எடையை குறைக்க செய்து அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த காஃபின் பற்றிய பல விரிவான ஆய்வுகள் இருந்தாலும் இதை பற்றிய பல தவறான கருத்துகள் பரவலாக இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, காஃபின் பற்றிய சில கட்டுக்கதைகளை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் காஃபீன் ஒரு போதை பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான உண்மை காரணங்களை தெரிந்து கொள்ளலாம். மக்கள் காஃபீனுக்கு அடிமை என்று அடிக்கடி சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையில் நிபுணர்களின் கூற்றுப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி காஃபீனால் அடிமையாக்கவே முடியாது. முக்கியமாக இந்த காஃபீன் நுகர்வு திடீரென நிறுத்தப்படும் போது சில பேருக்கு தலைவலி, சோர்வு மற்றும் தூக்கத்தை அனுபவிக்கலாம். மேலும் இந்த அறிகுறிகள் பொதுவாக ஒரு நாளுக்கு அதிகபட்சம் நீடிக்கும் மற்றும் படிப்படியாக காஃபீன் உட்கொள்வதை குறைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக இதை சீக்கிரமாய் குணப்படுத்த முடியும் அப்படின்னு ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. இதை அடுத்து காஃபீன் நம்முடைய இதய செயலிழப்பு அபாயத்தை அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். அதாவது பல பெரிய அளவிலான ஆய்வுகளில் காஃபீன் நுகர்வு இருதய நோயின் அபாயத்தை அதிகரிக்காது, அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் அல்லது இதய துடிப்பில் எந்த எதிர்மறையான விளைவையும் ஏற்படுத்தாது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. குறிப்பாக அதிக உணர்திறன் இருப்பவர்களுக்கு இரத்த அழுத்தத்தில் சிறிதளவு அதிகரிப்பு இந்த காஃபீன் நுகர்வுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காஃபீன் உட்கொள்வதை நிச்சயமாக குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் அப்படின்னு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. இதை அடுத்து காஃபீன் புற்றுநோயை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையை தெரிந்து கொள்ளலாம். காஃபீன் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்காது அப்படின்னு நிரூபிக்க போதுமான அறிவியல் சான்றுகள் இருக்கு. அதாவது நார்வே மற்றும் ஹவாயில் மேற்கொள்ளப்பட்ட 2 பெரிய அளவிலான ஆய்வுகளில் 20,000 மேற்பட்ட மக்களிடையே எடுக்கப்பட்ட ஆய்வுகளின்படி வழக்கமான காஃபி நுகர்வு, தேநீர் நுகர்வு மற்றும் புற்றுநோய் ஆபத்து இவற்றுக்கு இடையே எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதையடுத்து கருத்தரிக்க முயற்சிக்கும் பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு காஃபீன் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான உண்மையை தெரிந்து கொள்ளலாம். அதாவது காஃபீன் கொண்ட பானங்களின் விளைவுகளை ஆய்வுகள் உன்னிப்பாக கவனித்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மிதமான காஃபீன் நுகர்வு கர்ப்பிணி பெண்ணுக்கும் மற்றும் பிறக்காத குழந்தைக்கும் பாதுகாப்பானது அப்படின்னு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. மேலும் காஃபீன் சாப்பிடுவதால் கருத்தரிக்கக்கூடிய திறன் இவற்றுக்கு இடையே எந்த உறவையும் கண்டறிய உறுதியான ஆதாரங்கள் கிடையாது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் ஒரு நாளைக்கு 300 mg அல்லது அதற்கு குறைவாக காஃபீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இதைத் தொடர்ந்து காஃபீன் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மோசமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். அதாவது குழந்தைகளின் உடல்கள் பெரியவர்களைப் போலவே காஃபீன் செயலாக்கும் திறனை கொண்டிருக்கு. இதை மிதமாக உட்கொள்ளும்போது காஃபீன் கொண்ட உணவுகள் மற்றும் பானங்கள் குழந்தைகளின் மீது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தாது அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது. முக்கியமாக அதிக அளவு உணர்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு அதிக அளவு காஃபீனானது எரிச்சல், உற்சாகம் மற்றும் பதட்டம் போன்ற தற்காலிக விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து காஃபீன் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான உண்மை காரணத்தை தெரிந்து கொள்ளலாம்.
காஃபின் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய சிறுநீரில் கால்சியம் இழப்பை அதிகரிக்கலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்குது. இருந்தாலும் இந்த இழப்பும் குறைவாக இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. குறிப்பாக காஃபின் அளவானது கட்டுப்பாட்டிற்குள் இருப்பது கால்சியம் சமநிலை அல்லது எலும்பு அடர்த்தியை பாதிக்காது அப்படின்னு ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. முக்கியமாக காஃபின் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரியோபோரோசிஸ்க்கு ஆபத்து காரணி கிடையாது அப்படின்னு ஆய்வுகளில் உறுதிப்படுத்துகிறாங்க. இதைத் தொடர்ந்து காஃபி நீரிழிவு நோயாளிகளுக்கு பாதுகாப்பானதா என்ற கேள்வியானது பலருக்கும் இருக்குது. அதை பற்றிய விடையை இந்த வீடியோவில் தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். நீரிழிவு நோயாளிகள் என்ன சாப்பிட வேண்டும் மற்றும் என்ன சாப்பிடக்கூடாது என்பது நீண்ட காலமாக ஒரு விவாதமாகவே இருக்கு. பொதுவாகவே நீரிழிவு நோயாளிகளின் உடலில் இன்சுலின் உற்பத்தியை குறைக்குது, மேலும் இது டைப் 1 நீரிழிவு நோயை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு வகை 2 ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே ஒருவரின் இன்சுலின் அடிப்படையில் கணையத்தால் சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் இந்த நீரிழிவு நோயை ஏற்படுத்துவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக பார்க்கப்படுது. இது சர்க்கரையை உயிரணுக்களுக்கு புழக்கத்தை விட உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒருவருடைய உடலுக்கு போதுமான அளவு இன்சுலின் தயாரிக்கவோ அல்லது சரியாக பயன்படுத்தவோ முடியாத போது உணவிலிருந்து உறிஞ்சப்படக்கூடிய சர்க்கரையானது இரத்தத்தில் உருவாகுது. அப்படி உருவாகும் போது சோர்வு, அதிகப்படியான சிறுநீர் கழித்தல் மற்றும் தாகம் போன்ற உணர்வுகள் ஏற்படும். மேலும் இது நீண்ட கால நீரிழிவு நோய், இதய நோய்கள், பார்வை இழப்பு, சிறுநீரக நோய், இது எல்லாவற்றையும் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து காஃபியானது உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை பாதிக்குமா என்பதை பற்றிய கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளலாம். இயற்கையாகவே விழிப்புணர்வை மேம்படுத்தவும் எடையை நிர்வகிக்கவும் உடனடி ஆற்றலை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக காஃபி அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே நீரிழிவு நோயை பொறுத்தவரை காஃபியே சர்க்கரையின் அதிகரிப்புக்கு வழிவகுக்காது. ஆனால் சர்க்கரை, பாலால் செய்யப்படக்கூடிய கிரீம், ஐஸ்கிரீம்கள் அல்லது சீஸ் போன்ற காஃபியின் ஊட்டச்சத்து மதிப்பை குறைக்குது. முக்கியமாக ஆய்வுகளின்படி காஃபியில் பல வகையான ஆக்சிஜனேற்றங்கள் இருக்குது. இது நம்முடைய மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாமல் மூளையில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கவும் செய்யுது. அதிலும் முக்கியமாக வயதான மற்றும் நோய்க்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளியாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காஃபி மற்றும் காஃபின் பானங்களை மிதமாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா இந்த காஃபியானது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலில் இன்சுலின் சுரப்பை மேலும் பாதிக்கும். பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு காஃபியின் தாக்கத்தை பற்றி பல ஆய்வுகள் இருக்கு. அதாவது ஒரு முறை காஃபி குடிப்பது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இன்சுலின் எதிர்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் சர்க்கரை மற்றும் பால் சேர்க்காமல் காஃபி குடிச்சிங்க அப்படின்னா அந்த சர்க்கரை அளவை இயற்கையாகவே உங்களால் நிர்வகிக்க உதவும். உண்மையில் சில ஆய்வுகளின்படி காஃபியானது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி இறுதியில் சர்க்கரை அளவை குறைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. முக்கியமாக FDA வழிகாட்டுதலின்படி சர்க்கரை நோய் இருப்பவர்கள் நன்மையை பெற வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக மிதமான காஃபி சாப்பிடுவது மிகவும் நல்லதாகவே பார்க்கப்படுது. எனவே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் காஃபி குடிக்கலாமா, அப்படி காஃபி குடித்தா என்னென்ன மாற்றங்கள் அவர்கள் உடம்பில் ஏற்படும் என்பதை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.